அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட் இது ஃபுல்லாகவே அவங்களுக்கு கிடையாது. இது வந்து ஒரு லக்ஸரி அப்பார்ட்மெண்ட், ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி வச்சுக்கோங்களேன். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் அவங்களுடைய லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்து போயிட்டு இருக்கோங்க. என்ன நயன்தாரா அபார்ட்மெண்ட்ல இருக்காங்களா அப்படின்னு ஃபர்ஸ்ட் எனக்கே ஷாக்கா தான் இருந்துச்சு. ஆனா அது நம்ம நினைக்கிற மாதிரி அபார்ட்மெண்ட் கிடையாது, ஒரு லக்ஸரியான அபார்ட்மெண்ட், அதுலேயே நாலு பெட்ரூம் வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சுங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் ஜெயலலிதா அவர்கள் இருக்கக்கூடிய போயஸ் கார்டன் பகுதியில் தான் இந்த அபார்ட்மெண்ட்டும் இருக்குன்னு கேள்விப்பட்டோடனே என் ஃப்ரெண்டு அது பக்கத்தில் தான் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தான். அவனு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஷூட் இருக்கு வரியான்னு கேட்டோடனே யார் வீடுன்னு கேட்டான். இது நிறைய பேர் வீட்டுக்கு போயிருக்கேன், அப்பெல்லாம் கூப்பிட்டப்ப வரல, இப்போ நயன்தாரா வீடுன்னு சொன்னே அப்படியே வந்துட்டான். இவர் தான் அவர், தீவிர நயன்தாரா கண்ணி. இவருடைய ஆபீஸ் கீழே கூட ஒரு செலவு வைக்கலான ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்காரு. ஸோ இப்படியே நாங்கள் போய்கிட்டு இருக்கும்போது அப்படியே அஜித் ஃபேன்ஸுக்கிட்டேருந்து ஒரு ரெக்வஸ்டர் வந்துச்சு. அப்படியே போகிற போக்கில் நம்ம விக்னேஷ் சிவன் நண்பர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட இந்த ஏகே சிஸ்டம் நீங்கள் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிற அப்டேட் கேட்டு வந்திருப்பா அப்படின்ற மாதிரி வேறு கேட்டிருந்தாங்க. சரி, நானும் என் ஃப்ரெண்டும் அப்படியே இந்த மவுண்ட் ரோட்டில் வண்டி எடுத்துகிட்டு டிராஃபிக்லாம் சந்து பூந்தில் பூந்து இந்த பிரிட்ஜு மேலே ஏறி ரைட் எடுத்தோம்னா வீடு வராது, ஏன்னா பிரிட்ஜில் ரைட்டே கிடையாது. அதனால் பிரிட்ஜு கீழே போயிட்டு ரைட் எடுக்கணும், ரைட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக இந்த ரோட்டில் தான் வந்து இந்த அபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த இருக்கு பாருங்க, லெஃப்ட் சைடில் பெருசாக ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி, இதுதான் விக்னேஷ் சிவன் மற்றும் நயன்தாரா இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட். அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட் இது ஃபுல்லாகவே அவங்களுக்கு கிடையாது, இது வந்து ஒரு லக்ஸரி அப்பார்ட்மெண்ட், ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி வச்சுக்கோங்களேன். இதில் மேலே இருக்க பகுதியில் தான் வந்து அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குமோ அது எல்லாமே இந்த அப்பார்ட்மெண்ட்லேயும் இருக்குது. பார்க்கிங்லேருந்து ஸ்விம்மிங் பூல்லேருந்து பிளே ஏரியா செக்யூரிட்டின்ட்டு எல்லாமே ரொம்ப பக்கவாக இருக்கும். இவங்க இருக்குது ஒரு ஃபோர் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட், இவங்க அப்பார்ட்மெண்ட்டில் நாலு பெட்ரூம் இருக்கக்கூடியது, ஃபுல்லாக ஃபர்னிஷ்டு ரொம்பவே ராயலாக இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. மிகப்பெரிய ஒரு தொகைக்கு வாங்கியிருக்காங்க, ரீசெண்டாக தான் இதை பர்ச்சேஸ் பண்ணாங்க. போயஸ் கார்டனில் எல்லோரும் பெரிய பெரிய ஆட்கள் இருக்கக்கூடிய இடத்துலயே நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் பக்கத்திலே லேடி சூப்பர் ஸ்டாரும் இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தால போயஸ் கார்டன்ல இந்த பர்ச்சேஸ் வந்து நடந்திருக்கு. நயன்தாராவுடைய ஒரிஜினல் பேரு டயானா மரியம்னு உங்களுக்கு தெரியுமா, அதுதான் அவங்க ஒரிஜினல் பேர். அவங்களுடைய நேட்டிவ் பார்த்தீங்கன்னா கேரளாவில் பதனம்திட்டா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் திருவள்ளா அப்படிங்கிற டவுனில் தான் வந்து அவங்களோட நேட்டிவ். ஆனால் அவங்க பிறந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் பிறந்திருக்காங்க. நயன்தாரா மேமோட அப்பா வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருந்திருக்காங்க. நயன்தாரா மேமுக்கு கூட பிறந்த ஒரு அண்ணன் கூட இருக்காரு, ஒரு துபாயில் இருக்காரு. 2005 சரத்குமார் நடித்த ஐயா படம் மூலிமா தான் அவங்க வந்து இன்டர்வ் ஆனாங்க தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு, ஹரி சார் டைரக்ஷனில். அதுக்கப்புறம் சந்திரமுகியில் சூப்பர் ஸ்டார் கூட பேர் பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையே வந்து மாறிச்சு. கிட்டத்தட்ட ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டம் வாங்குற அளவுக்கு அவங்க வந்து உயர்ந்திருக்காங்கன்னா அவங்களோட கடின உழைப்பும் அவங்களுடைய விடாமுயற்சின்னா ஒரு மேல் டாமினான இண்டஸ்ட்ரியில இந்த அளவுக்கு ஒரு தனியா ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் மூவிஸ் பண்ணாலும் ஓடும், ஒரு ஹீரோக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அளவுக்கு அவங்க தன்னை வந்து கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டாங்க. இப்போ நயன்தாராவுக்கு 39 வயசு ஆச்சு. 37 வயதுடைய விக்னேஷ் சிவனை ரீசெண்டாக தான் வந்து மகாபலிபுரத்தில் அவங்களுக்கு மேரேஜ் நடந்துச்சு, ரெண்டு குழந்தைங்க இப்போ இருக்காங்க, ட்வின்ஸு. அதே போல் ரவுடி பிக்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சு நிறைய படங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே ஒரு தரமான ஒரு படங்களாக இருக்குது. அதே மாதிரி இவங்க ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி உடையவர்களாகவும் இருக்காங்க. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து ஃபுட்டு அப்பப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, நேரில் இவங்களே போய் காரில் அங்கங்கே இருக்கவங்களுக்கு ஃபுட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதாகட்டும் நிறைய நல்ல விஷயங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை தவிர ஹைதராபாத்லேயும் நயன்தாரா மேம் வீடு இருக்குது, அதே மாதிரி கேரளாவில் அவங்க நேட்டிவ்லையும் ஒரு வீடு வந்து இன்னும் வச்சுருக்காங்க. இந்தியாவுடைய ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் பெய்டு ஆக்ட்ரஸாக வந்து நயன்தாரா இப்போ இருக்காங்க. எத்தனை கிரிட்டிசிசம் வந்தாலும் யார் என்ன சொன்னாலும் அவங்க பாட்டுக்கு முன்னேறி போயிட்டே இருந்தாங்க. அவங்களுடைய ஒர்க்கு கெரியர் மூலமாக நிறைய பேருக்கு வந்து இன்ஸ்பைரிங்காக வந்து இருந்திருக்காங்க. விக்னேஷ் சிவன் மற்றும் நயன்தாரா அவங்க ரெண்டு குழந்தைங்களோட சந்தோஷமாக இன்னும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்த்திட்டு, இந்த சேனலில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சூர்யா சார், அஜித் சார், விஜய் சார், முரளி சார், ஹாரிஸ் ஜெயராஜ் சார், சிம்பு சார், இந்த மாதிரி நிறைய பேருடைய ஹவுஸ் விசிட் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது மட்டும்தான் இல்லை, 1 minute மூவி ரிவ்யூஸ், 1 minute கண்டென்ட்ஸு, அதே மாதிரி ட்ராவல் பேஸ்டான விளாக்ஸு, ஸ்கேம் அண்ட் அவேர்னஸ் பற்றின வீடியோஸு, நம்ம சேனலில் நிறைய கேட்டகரி ஆஃப் வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம சேனலை ஒன்ஸ் விசிட் பண்ணி பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை வந்து பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிக்கிறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும், இல்லைனா அந்த மாதிரி வீடியோ வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது பற்றி வீடியோ போடணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நெக்ஸ்ட் உங்களுக்கு நினைக்கிறேன். அண்டில் தென், ஸ்டார்ட் அப் பை எஃப்எம் ராம்.